அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட். என்னென்னா, நம்ம 2021 நெருங்க நெருங்க நம்மளுடைய தலைவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் உண்மை. இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம தலைவரை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. தலைவரும் எல்லாருக்கிட்டேயும் மீட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட பேசியது என்னென்னா, யாருக்குமே கிரீன் சிக்னல் காட்டலையாம். எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காராம், நான் இப்போ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகிறது. ஸோ இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, இதில் நம்மளுடைய மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களும் அடங்குவார்கள். அவர்களும் வந்து தலைவரை வந்து அடிக்கடி வந்து ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம், நம்ம கூட்டணிக்கு சேர்த்துக்க சொல்லி. ஆனால் நம்ம தலைவரும் இன்னமும் எதுவுமே பிடி கொடுக்காம அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட்டணி வச்சா சரிப்பட்டு வராதுன்னு, அப்படி வச்சாலும் நம்ம ரசிகர்கள் கூட ஒரு மோதல் வெறுப்பு பிரச்சனைக்கு வரலாம் என்றும், அப்புறம் வந்து நம்மளுடைய சிஎம் போஸ்டிங்க்கு கூட நிறையா கெடுபிடிகள் நிறையா எதிர்ப்புகள் வரலாம், இதனால் பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படி, அதனால் அந்த இதெல்லாம் சுட்டி காட்டி வேண்டாம் என்று நிராகரித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நம் தலைவரும் அதுக்கு பதில் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. இருந்தாலும் விடுறாப்புல இல்லை, நம்ம மக்கள் நீதி மையத்துலேருந்து அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, தலைவர்கிட்ட நம்ம கூட்டணி பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்களாம். தலைவர் திருப்பி திருப்பும் அதுவே தான் அவர் வேண்டாம், நம்மக்கிட்ட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தமாரி நிராகரித்துக்கிட்டே வரதாகவும், திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்று இதில் என்ன நம்ம வந்து ஹைலைட்டாக பார்க்கணுன்னா, ஆனால் நம்ம கமலஹாசன் சார் என்ன பண்ணாருன்னா, நம்ம தலைவர் வந்து கட்சி நான் வந்து அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகும் நம்ம கமலஹாசன் சார் அதன் பிறகு கட்சி ஆரம்பித்தார் இல்லைங்களா. இது என்னன்னா, எல்லாமே எதனால், இதை வந்து கூட்டு முயற்சி, அதாவது அவங்க ஒரு பெரிய கட்சி இவரை தூண்டி விட்டு நம்ம தலைவருக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க. யார் உண்மையான நண்பனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம சரி தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம தலைவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டார், இந்தமாரி வந்து கட்சியை நான் தொடங்க போகிறேன், நான் வருவது உறுதினு அறிவிச்சிட்டார். அப்போ நம்ம தலைவர் சொன்னால் சொன்னது தான் கரெக்டாக அதுமாரி செய்வார். அப்போ அது யாருக்கு, எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அப்போ நீ உண்மையாலும் நண்பனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீ நம்ம தலைவருக்கு அப்பயே நீ வந்து உறுதுணையாக இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால் ஓகே, யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, யாரோ ஒரு பெரிய கட்சி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, ஏதோ ஏதோ பண்ணீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் என்ன, எங்கள் தலைவர் எதுவும் பேச மாட்டாரோ அதனால் நாங்கள் கம்முன்னு இருந்தோம். அதுதான் நம்ம தலைவர் வந்து, எங்கள் தலைவர் வந்து நண்பனை மதிக்கிற ஆள், ஆனால் அவர் எப்படின்னு மக்களே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், அவர் எப்படின்னு சொல்லிட்டு இவர் பெரிய கட்சியின் தூண்டுதல் பேரில் ஒரு நம்ம கட்சி இவர் தனி கட்சி ஒன்று ஆரம்பித்தார். ஆனால் அந்த கட்சியை இவருடைய நடத்தையை பார்த்து அவங்களே விரட்டி விட்டாங்க. அது என்னத்துக்கு விரட்டினாங்க எதுக்கு விரட்டினாங்கன்னு தெரியல, அவங்க வந்து இவங்கள விரட்டி விட்டாங்க. பிறகு அது இப்போ இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ வந்து நம்ம தலைவர்கிட்டே, அதாவது தலைவரை எதிர்க்க நினச்சி ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு மனிதர் இப்போ வந்து தலைவர்கிட்டே வந்து நான் எங்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கேன்னு கேட்கக்குள்ள என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மக்களை அது உங்ககிட்ட நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய கட்சி கைட்டு விட்டதும் வேறு வழி தெரியாமல், சரி ஓகே அவங்க தான் வந்து திராவிட மன்னன் பண்ணாங்களே, சரி நாமளும் அந்த திராவிட மண்ணை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், இது வந்து திராவிட மண் அப்படின்னு சொன்னவுடனே நமக்கு எல்லாமே ஓட்டை எடுத்து வந்து கொட்டுவாங்கன்னு நினச்சார். ஆனால் அதுக்கு மாறாக நம்ம தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவர் தலையில் மண்ணை எழுதி தான் கொட்டினாங்க. ஏன் மண்ணில் கொட்டுனது இல்லாமல், இது திராவிட மண் இல்லைடா ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாச்சு. இதுதாங்க உண்மை. இப்போது இந்த ஆன்மீக அரசியல் தான் வெல்லுன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த தமிழக மக்கள், அது இல்லாமல் இந்த தமிழக அரசியல்வாதிக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ எல்லாருமே நம்ம தலைவரை நோக்கி படையெடுத்துட்ருக்காங்க. இதுதான் வந்து உண்மை. இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம பொழப்பு நடத்த முடியாதுன்னு. பொழப்பு நடத்துன்னா நம்ம வந்து நம்ம தலைவர் கூட தான் அலைன்ஸ் வச்சு ஆகணும், இல்லைனா வேறு எந்த கட்சியிலையுமே இவரை சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வேணால் எழுதி கொடுக்குறேன், ஏன்னா இவர் போனார் வந்தார், காங்கிரஸ் கிட்டே போய் காலை பிடிச்சார், சோனியா காந்திக்காக காத்துக்கிட்டு இருந்தார், யாருமே சேர்க்கலை. அதே நம்ம தலைவரை எல்லோரும் வாங்க 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 வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதும் அது வந்து ஆண்டவன் இருக்காங்க கண்டிப்பாக. நம்ம தலைவருக்கு வந்து அதுதாங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்னென்னா அவர் வந்து அவரை யார் எதிர்க்கிறாங்களோ அவர் காலில் வந்து விழுறாங்க பாருங்கள். இதுதாங்க நம்ம தலைவருக்கு ஒரு உரிய ஒரு, அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இது வந்து ஒரு
மேஜிக்னு சொல்லதா என்னன்னு தெரில. நானும் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன், யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நம்ம தலைவர்கிட்ட தான் சரணாகதியாக அடைகிறாங்க. ஆனால் ஒன்று சார், யார் என்ன எதிர்த்தாலும் நம்ம தலைவர் மட்டும் அவங்கள வந்து கெடுதலே நினைக்கிறதில்ல, அவங்களுக்கு மாறாக அவங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு. பாருங்கள், ஐயோ, இந்தமாரி மனுஷன் வாழ்கிற அந்த மண்ணில் நாம் வாழ்கிற என்னக்குள்ள ரொம்ப பெருமையாக இருக்குது சார். உண்மையாலுமே கெத்தாக சொல்லிக்கலாம் சார், நாங்கள் தலைவர் ரசிகர்னு சொல்லிட்டு. ஆ, ஓகே நண்பர்களே, நான் வந்து இந்த விஷயத்தை உங்ககிட்டே நான் விட்டுறேன். அதாவது இவங்க, அதாவது நம்ம கமலஹாசன் சாரை நம்ம தலைவர் கூட்டணிக்கு வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.